ஆண்டாக வைகுந்தத்தை லட்சுமி சமேதராக வாழ்ந்து வருகிறேன். என்ன இது? காலையில் தான் நாரதர் வந்து என்னிடம் ஆசி பெற்று சென்றான். திரும்பும் நாரதன் வருவது போல் வீணை காலம் கேட்கிறான். Thank you.
தூரோடி தசியதை அடி செய்யுங்களை. இதை பார்த்தவுடனே உன் மனதில் என்ன தோன்றுகிறது? நாரதா, எனக்கு என் மனம் இருக்கட்டும், என்னை கோரி யாரோ ஒருத்தர் தவம் இருக்கிறார்கள், அவருக்கு சென்று தரிசனம் திருட்டு பிறகு செல்லலாம். யாரோ எங்கேயோ அழுது கொண்டிருக்கிறார்கள், அதுவெல்லாம் அவரவர் தலைவிதி, இதற்கு நாம் என்ன செய்யலாம்? பாருங்கள், நாம் வந்து வரையும் பார்ப்போம். நாரதா, அப்படி அல்ல, ஆபத்தில் இருப்பதை காப்பவரால் தான் ஆபத்மான் என்ற பெயரும் இருக்கிறது. அப்படி இருக்க நான் சென்று அவர்களை ஆபத்தில் இருந்து காப்பாற்றி விட்டு பிறகு செல்லலாம். சரி, ஆபத்தாக முடித்து விட்டால் என்ன செய்வீர்கள்? அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ இருக்கும் வரை எனக்கு எந்த ஆபத்தும் வராது. உன் தலையெடுத்து நீங்க எப்படி இருக்கோ பாக்கட்டும்.
வைக்க வேண்டும். பெண்ணே, உனக்கு பெருத்த குறை என்பது இருக்கட்டும், இருக்கட்டும். எனக்குத்தான் இப்போது பெரும் குறையே வந்திருக்கிறது. நாராயணா, கோயண்டா, ஏழு மலையாளிக்கே பெருத்த குறையா? சுவாமி, நாங்கள் யார் உன்னையே நினைத்து வாழ்ந்து வருவார்கள். அப்படி இருக்கும் போது எங்களுக்கு குறை என்றால் உன்னை அழைக்கிறோம். நீங்கள் ஓடி வந்து என்னை பார்த்து என் குறை தீராமல் உனக்கு குறை என்கிறாயே சுவாமி, என்னத்தான் குறை உனக்கு? அப்படியே உனக்கு குறை என்றால் நான் தீர்த்து வைக்க